கொரோனா தொற்று இந்தியாவில் தொடங்கி 10 மாதங்களுக்கு பின்னர் தடுப்பூசி போடும் பணிகள் இன்று நாடு முழுவதும் தொடங்குகிறது. உலக அளவில் மிகப்பெரிய தடுப்பூசி இயக்கமாக தொடங்கும் இந்த பணிகளை புதுதில்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். காலை 10:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக தடுப்பூசி இயக்கம் தொடங்கி வைக்கப்படுகிறது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 3006 மையங்களில் தடுப்பூசி செலுத்துவதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மையத்திலும் முதல் நாள் 100 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் சுகாதார பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட முன்களப் பணியாளர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது. தடுப்பூசி போடும் பணியை ஒருங்கிணைப்பதற்காக 1075 என்ற 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அழைப்பு மையமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று குறித்த விவரங்கள் மட்டுமல்லாமல் தடுப்பூசி குறித்த விவரங்களும் இதில் தெரிவிக்கப்படும். நாடு முழுவதும் முதற்கட்டமாக செலுத்துவதற்காக கோவிஷீல்டு, கோவாக்சின் மருந்துகள் அனைத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டு போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் 2 இடங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெறவுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் குறித்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் தோனிராஜன் எமது செய்தியாளர்களிடம் விவரித்தார். நாளைய தினம் நடைபெறுகின்ற கொரோனா வைரஸினுடைய வேக்சினுக்காக அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. 2 விதமான வேக்சின் சென்டர்ஸ் ஏற்படுத்தியிருக்கின்றோம். முதல்ல வந்து நம்ம கோவாக்சின் வேக்சினை இங்கே எடுப்பதுக்காக ஒரு சென்டரும், கோவிஷீல்டுக்காக அடுத்த ஒரு வேக்சின் சென்டரும், 2 சென்டர்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த வேக்சின் கொடுக்கின்ற பொழுது ஏதேனும் பக்கவலைகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ளவும் அதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. அதற்காக சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பார்வையில் இருக்கின்ற காரணத்தினால் மக்கள் இதுக்காக எந்தவித பீதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேக்சின் இதுவரையில் ஒரு நல்ல ஒரு சேஃப் நல்ல ஒரு ரிசல்ட்டை நமக்கு கொடுத்துருக்கின்ற காரணத்தினால் வேக்சினை எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதற்கு முன்னுதாரணமாக இருக்கவே எங்களை போன்றவர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள், பேராசிரியர்கள், இயக்குநர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த வேக்சினை நாளை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு முதல் ஆளாக நானே இருக்கின்றேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.